தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு மீண்டும் இணையதளம் மூலமாக தேர்வுகள் நடத்தப்படும் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக தேர்வு முறையாக நடைபெறவில்லை என்றும் மதிப்பெண்கள் சரியாக வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் முதல்வர் அவருடனான ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் தேர்வுகள் முறையாக நடைபெறவில்லை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெற்ற தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீத மாணவர்களே தேர்ச்சி பெற்றனர் இதனால் மீண்டும் ஆன்லைன் மூலமாக தேர்வுகள் நடத்தப்பட உள்ளது இதனால் சுமார் நான்கு லட்சம் மாணவ மாணவியர்கள் பயன்பெறுவார்கள் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் குறைவு என்று நீங்கள் கருதினால் மீண்டும் தேர்வு எழுதலாம் மீண்டும் தேர்வு எழுதினாலும் அதில் எதில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளீர்களோ அந்த மதிப்பெண் தான் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆன்லைன் தேர்வு நடத்துவதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்